பிரசீலியன் இன்ட்ரிகில் கொட்சிட்டல் செய்ய போகிறேன். அந்த பேபி கொட்சிட்டல் நான் இப்போ எடுத்துருக்கிறேன் வந்து நிதான் மெட்டீரியல், இது வந்து பியோர் காட்டன், உங்களுக்கு வந்து 45 வீக் மெட்டீரியல். இதில் 27 இன்ச்சுக்கு கொட்சிட்டோன்ற அளவில் இந்த மெட்டீரியல் சரி 27 இதில் நான் 2 கலர்ஸ் மாதிரி செய்யணும். இதில் நீங்கள் இப்போ கொட்சிட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் சரி எடுத்ததுக்கு போதும். இந்த மாதிரி சைடால் சாதாரண ஒரு 4 இன்ச் அளவில் ரவுண்ட்லேயும் நீங்கள் இதை மடிச்சுக்கணும். ஏன்னா டிசைனை வரைய முதல்ல இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே மடித்து வச்சுக்கணும். அப்போ எங்களுக்கு வந்து மற்ற டிசைன் ஜாயின் பண்ணுற நேரம் இந்த தையலிடவாசி கணக்கு இருக்கிறது. நாங்கள் இதில் இன்னொரு பிளாக் கலர் வந்து ஜாயின் பண்ணுவோம். அது ஜாயின் பண்ணுற நேரம் இது டிசைன் வந்து நாங்கள் போட்டு பூக்கு வந்து இதில் நான் வந்து இந்த கார்னர் வந்துக்கும் இந்த கார்னருக்கும் தான் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் டிசைன்ஸ் நீங்கள் வரீங்க இல்லாட்டி ட்ரேஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணி. நீ ஒரே டிசைன் மாதிரி இப்போ நல்ல கைப்பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே மாதிரி டிசைன்ஸ் வரைகிறதுக்கு ஏதா கஷ்டம் மாதிரி நினச்சேன்னா அதை ட்ரேஸ் பண்ணி ரெண்டு சைடுக்கும் நீ வரைஞ்சிக்கணும்.
இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் இதில் நீங்கள் ஃப்ரேம் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி கொள்ளுங்க. இந்த இந்த சவுண்ட் வரணும், இந்த தட்டி போடணும், நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் அவங்க டிசைன் வரும். இப்போ நான் இதில் வந்து யூஸ் பண்ண கூட வந்து இதுக்கு வந்து ஃப்ரை ஸ்டிச்சும் கவுச்சினும் புளியன் ரோஸும் ஸ்டெம் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஜாயின்ஸ் போடுற மாதிரி கலர் சாய்ஸ் பண்ணணும். இந்த மூணு கலர்ஸ் வச்சுப்பேன். சரி, பிங்க் இந்த மாதிரி ஷேட் கலர்ஸ் இருக்கு. அதில் டார்க் பொண்ணு இந்த மாதிரி லைட் கலர் வந்து எடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறேன் எங்கள் த்ரெட், இந்த பிராண்டே பார்த்துட்டேன்னா எனக்கு ப்ராண்ட் நீடில் நீங்கள் டார்னிங் நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு நான் என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்த்த இருக்கும் நீடில் என்னென்ன நீடில் நான் யூஸ் பண்ணுறது. நான் இலை தைக்கிறதுக்கு இந்த நம்பர் 25 நீட்டில் எடுப்பேன். மற்றது வந்து இது வந்து டார்னிங் நீட்டு, இது ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண எடுக்கிறது. ஃபஸ்ட்டுக்கு நான் பேபி கொட்டிட்டு பண்ண சிஸ் இந்த ஆறு நூலையும் சேர்த்து போடுவாங்க. மூணு நூல் தான் எடுக்கணும். இந்த மாதிரி
நிறைய நட்டம் போட்டுக்கோங்க. ஃப்ரைஸ் கிச்சன் வந்து பிரசிடென்ட் என்னோட சேனலுக்கு போயிட்டு பார்த்தா தெரியும், அந்த ஸ்டிச்சஸஸ் எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். ஃப்ரை ஸ்டிச் பார்ட் 1 இல்லாட்டி பார்ட் 2 சொல்லி தந்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். மாதிரி ஒவ்வொரு கட்டிலையும் தச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டிச் மாதிரி
அந்த பேபி பிங்க் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட் கலர்ஸில் தான் அந்த டிசைன் எல்லாம் வரணும். வீடியோக்கு கமெண்ட் பண்ணினவங்களுக்கு தேங்க்ஸ். இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் டெய்லரிங் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுறதுக்கு இருக்கிறேன். ட்ரை செய்யத்தான் ஐடியா இருக்குது. உங்களுக்கு வியூவர்ஸுக்கு எந்தெந்த டைம் சாதாரணன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சத்தம் கேட்டுமே இருக்கு. என்ன கிளாஸஸ்க்கு ஜாயின் ஆகிறேன்டா? நான் கட்டுக்கோசிட்ட கிளாஸஸ் செய்கிறேன். ஜாயின் ஆகிறேன்னா என்ன நம்பருக்கு அண்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன் நம்பரை. 4777-9-4-8-0-7 போட்டேன். ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு செய்வாரு.
உனக்கு இந்த செக்ஷன் கூட நான் தச்சு காட்டுறேன். அப்போ உனக்கு அது வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ எந்த முறையில் இந்த தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் இந்த டைட்டுக்கு வச்சு கொண்டால் மட்டும்தான் நல்லா நீட்டாக தட்டாக அளவாக ஸ்டிச் மாதிரி அவங்களுக்கு டிசைன் வரும். இந்தாட்டி இந்த டிசை வராது.
அதனால மிச்சம் சாங்ஸ் வருது. சாரி. நான் மற்றது இப்போ நான் இந்த எல்லா டிசைனோட வரைகிறேன்னு சொல்லுவாங்களே, அப்போ அந்த அவுட்லைனுக்கே சரியாக டிசைன் எடுப்பேன். சரியா எந்த சின்ன லைன் ஒன்று இருந்ததுனாலும் அந்த பென்சில் லைன் வந்து விளங்க கூடும், அந்த அவுட்லைனே சரியாக அதே டிசைனுக்கு எடுக்கணும்.
நான் பட்சி தைக்கிற நேரம் இந்த பிள்ளைக்கு வந்து நூல் வச்சுடுவானே, நூல் நூல் கட்டு மாதிரி வச்சிருவானோ. அப்போ வந்து நாங்கள் இது நாங்கள் வாஷ் பண்ணி கழுவி எடுக்கிறதுனால கொஞ்சம் லூப் மாதிரி இது பண்ணுவோம். சரி, இப்போ நான் வந்து இதில் ஃப்ளை ஸ்டிச்சில் என்னெல்லாம் தைச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் கவுச்சியும் தைக்கிறேன், ஸ்டெயின் ஸ்டிச் வேறதை தைக்கிறேன். இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கிறது கவுச்சு. கவுச்சுமே எந்த வீடியோஸில் பாருங்க, ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் சொல்லி தந்திருக்கிறேன்.